அன்போடு இருக்கிறது, இறை பக்தியோடு இருக்கிறது, முக்தின்னா என்ன இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இப்ப இருக்கிற கல்வி இருக்கு இல்லைங்களா, இப்ப இருக்கிறது எஜுகேஷன், எஜுகேஷன் ஒழுங்கா இல்லைங்க, இப்ப இருக்கிற கல்வி ஒழுங்கா இல்லைன்னு சொல்லி அதை எப்படி ஒழுங்கு செய்யறதுன்னு சொல்லி கொடுப்பேன். உடனே சில பேர் கேட்கலாம், இப்ப இருக்கிற கல்வி என்ன ஒழுங்கா இல்லைன்னு. நான் திரும்ப கேட்பேன், முதல்ல என்ன ஒழுங்கா இருக்குன்னு அதை சொல்லுங்க. படித்த பையன் யாரையுமே மதிக்கிறதில்லை, அதை கூட சொல்லிக் கொடுக்கவில்லை, கனிவு தெரியவில்லை, அன்பு தெரியவில்லை, வீரம் தெரியவில்லை, மரியாதை தெரியவில்லை, அப்பா அம்மாவை கூட மதிக்க துப்பில்லை. நீ படிச்சு இப்ப என்ன பண்ண போற, இதான் கேள்வி. புரிஞ்சுக்குங்க, கல்வினா உட்கார்ந்துட்டு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் படிச்சுக்கிறது இல்லை, இஸ் ஈக்வல் டு எம்ஏ எம்இ ஸ்கொயர் படிச்சுக்கிறது இல்லை. அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும், அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும், வியாபாரம் என்ன, வருமானம் என்ன, அன்பு என்ன, பேசிக்ங்க. இது பள்ளிக்கூட சொல்லிக் கொடுக்கலீங்க. இப்ப இருக்கிற கல்வி ஒழுங்கா இல்லை என்பதற்கு ஒரு ப்ரூப் சொல்லிட்டா, நிரூபிக்கிட்டா? இப்ப நீங்க எல்லாம் இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கீங்கல்ல, இதுதான் ப்ரூப். சாப்பிடவே தெரியல, அதுக்கு ஒரு கிளாஸ் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. தண்ணி குடிக்க தெரியல, தூங்க தெரியல, உழைக்க தெரியல, மனசு எங்க இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்துருந்தா எங்களுக்கெல்லாம் இதுக்கு வேலை? எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து கேட்டிருக்கீங்க. அங்க இதாங்க ப்ரூப்பு, கல்வி ஒழுங்கா இல்லைங்கிறதுக்கு. கல்வியை பத்தி பேசுவேன். அடுத்தது புருஷ மோண்டாட்டிக்குள்ள ஏன் சண்டை வருது, எப்படி சரிப்படுறது, ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுவேன். உண்மையிலிங்க, புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டையெல்லாம் இல்லைங்க. எந்த ஒரு ஆம்பளைக்கும் ஒரு பெண்கிட்ட எப்படி பழகிறதுன்னு தெரியலிங்க, எந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆம்பளைக்கிட்ட எப்படி பழகிறதுன்னு தெரியலிங்க, இதாங்க சண்டை. இதை சொல்லி கொடுப்பேங்க. யாராவது டைவர்ஸ் பண்ற மாதிரி இருந்தா என்கிட்ட வாங்க, ரெண்டு பேரும் ஒன்னா வாங்க, மூணு மணி நேரம் பேசுவேன். மூணு மணி நேரம் கழிச்சு ஐ லவ் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க, அவ்வளவுதான். யாருக்கு காதலிக்கவே தெரியல. சரி, இன்னைக்கு அது என்னங்கிறத சிலபஸ்ல பாத்திரலாம். ஓகேங்க, ஆறு மணி நேரம் டைம் இருக்கு, அதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஒதுக்குறேங்க. இப்படி காதலிப்பது எப்படி, அதுக்கு ஒரு கிளாஸ். எல்ஐசி பாலிசி போடலாமா வேண்டாமா, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இந்த வரப்போற எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுறது, அரசியல்வாதின்னு என்ன, டிவி பார்க்கலாமா வேண்டாமா, பங்குச்சந்தை, விதைகள், விவசாயம், அப்புறம் வீட்டில் உள்ள பொருட்களை எப்படி தயாரிக்கிறது, சோப் எப்படி தயாரிக்கிறது, கண்மை எப்படி தயாரிக்கிறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது. இங்கே பாருங்க, ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லைங்க, அஞ்சு நாளில் இந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விஷயம் கற்றுக் கொடுப்பது ஐந்து நாள் வகுப்பு. இதை நான் பத்து வருஷமாக நடத்திட்டு இருக்கிறேன். இதை ஏன் தெரியுமா இன்றைக்கி நான் உட்காந்து உங்கள் வீட்டிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன், வழக்கமாக வந்தால் பேச ஆரம்பிச்சிருவேன், இன்றைக்கி ஏன் தெரியுமா இதை பேசிகிட்டு இருக்கிறேன். ரோட்டில் நடந்து போனால் என்னை எல்லாத்துக்குமே தெரியுது, ஆனா நான் என்ன சொல்றேன்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல சின்ன சின்ன வீடியோ எல்லாம் பார்த்துட்டு சார் அவங்களை தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதெல்லாம் பத்தாது. அஞ்சு நாள் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை வீடியோ வச்சு ஷூட்டிங் எடுத்தா 50 மணி நேரம் வரும். அந்த 50 மணி நேரத்தில் விட்டு 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 விட்டா கட் பண்ணி 50,000 வீடியோவை தெளிச்சு விட்டுருக்காங்க வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல. அது என்னைக்காவது ஒன்று வருது, அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க சார் உங்கள் டெக்னிக் தான் நான் ஃபாலோ எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. அஞ்சு நாள் கிளாஸுக்கு நேரில் வந்தவங்க மட்டும்தான் நான் சொல்கிறத கேட்குறீங்க, இல்லைன்னா கிடையாது. புரியல, ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க, தியேட்டரில் போய் உட்காடுறீங்க, படம் பேர் போடுறாங்க, சுபம்னு முடிக்கிறாங்க, படத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன, படம் பார்த்தீங்க. அப்படி படத்தை பார்க்காம ஒரு நாள் ஒரே ஒரு ஃபைட்டை மட்டும் பார்த்துட்டீங்க, இன்னொரு நாள் ஒரே ஒரு பாட்டை கேட்டீங்க, எடுத்துன்னு டைரக்டாக கிளைமேக்ஸை பார்த்துட்டீங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் சீன் பார்த்துட்டீங்க, அப்புறம் கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது புரியுமா உங்களுக்கு? இப்படி தாங்க என் படம் ஊரில் ஓடிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கல என்ன சொல்கிறேன்னு, ரொம்ப நாளாக எனக்கும் புரியல, எல்லாத்துக்கும் என்ன தெரியுது, ஆனால் நோயோடு இருக்கிறாங்க. அதனால இங்கே பாருங்க சொல்லிட்டேன், யாரெல்லாம் அஞ்சு நாள் கிளாஸுக்கு நேரில் வந்தீங்களோ நீங்கள் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. ஒன்று, நேரில் கிளாஸுக்கு வாங்க. இல்லைங்க என்னால் கிளாஸுக்கெல்லாம் வர முடியாதுன்னீங்கன்னா அந்த கிளாஸை வீடியோ வச்சு ஷூட்டிங் எடுத்துங்க. ஒளிவு மறைவு இல்லாமல் அந்த சொன்ன இல்லையா, எல்லா விஷயத்தையும் வீடியோ போட்டு கொண்டு வந்திருக்கேன், வெளியே ஸ்டாலில் கடைக்கு வாங்கிக்கிங்க. பொதுவாக யாருமே தனது வகுப்பை வீடியோ ஷூட்டிங் எடுத்து கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா கிளாஸுக்கு கூட்டம் வராதுன்னு சொல்லி. எனக்கு பாருங்க, நீங்கள் வரீங்களோ இல்லையோ சப்ஜெக்ட் தெரிஞ்சால் போதுங்க, இந்த வீடியோ இருக்குது வாங்கிட்டு போங்க, இதை காப்பி பண்ணிக்கலாங்க. காப்பி ப்ரொடக்ஷன்லாம் இல்லை, ஒன்று வாங்கிட்டு போய் 10 பேர் காப்பி போட்டு வச்சுக்கலாம், பென்ட்ரைவில் காப்பி போடலாம், ஒன்று வாங்கிட்டு போனால் போதுங்க. புரிஞ்சுக்குங்க, இந்த வீடியோவை முழுசாக பார்த்தா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இல்லைங்க உங்கள் மூஞ்சியெல்லாம் அஞ்சு நாள் பார்க்க முடியாதுன்னு சொன்னால் ஆடியோ இருக்குது, இதில் மூஞ்சி வராது, பாவம் உங்களுக்கு. இதுக்கு வீண் சிரமம், வெறும் ஆடியோ மட்டும் இருக்குது. ஆடியோ வாங்கிட்டு போய் மெமரி கார்டில் போட்டு இயர்ஃபோனில் கண்ணை மூடி உட்காந்து கேட்டிங்கன்னா சப்ஜெக்ட் உள்ளே போகுமா இல்லையா?
இல்லையா அதுவும் முடியாதுங்க அப்படினா புக் இருக்குதுங்க இங்க பாருங்க அந்த 5 நாள் கிளாஸ் புக்கா போட்டுங்க எல்லாருக்கும் நீங்க புக் ஆடியோ வீடியோ சரிங்களா இது மூணு மட்டும் தான் அங்க இருக்கு ஒன்னு கிளாஸ்க்கு வரணும் இல்ல புக் படிக்கணும் முழுசா தான் படிக்கணும் சில பேர் புக்க வாங்கிட்டு இவங்களுக்கு மூட்டு வலி இருக்கும் டைன் மூட்டு வலி போய் பாத்துட்டு போயிரறாங்க மொத்தமா தான் படிக்கணும் சில பேர் வீடியோ வாங்கிட்டு போறது சுகர் எங்க இருக்குன்னு ஓட்டி 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 பாக்குறது என்னைக்காவது சீரியல் ஓட்டி ஓட்டி பாத்துக்கிங்களா மொத்தமா தான் பார்க்கணும் சரிங்களா புரிஞ்சுக்கங்க எங்கட்ட பொடி லேகியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது மருந்து மாத்திரை எல்லாம் கிடையாது வீடியோ புக் ஆடியோ தான் இருக்கு அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா இது எல்லாம் நான் முதல்ல மீட்டிங்ல சொல்ல மாட்டேங்க நான் மாட்டுக்கு வந்து பேசிட்டு போயிடுவேன் இப்பதான் புரிஞ்சிருச்சு அதனால இது சொல்றேங்க நீ தயவு செய்து வாங்குங்க முழுசா பாருங்க இப்ப நான் என்ன பண்ண போறேன் இப்ப மணி வந்து 2:30 ஆச்சுங்க சரிங்களா இப்ப இருந்து 6 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் 4:30 வரைக்கும் டீ பிரேக் இப்ப இருந்து 6 மணிக்குள்ள இந்த 5 நாளில் நான் பேசும் விஷயத்தை முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து உங்களுக்கு புரியற மாதிரி பேசலாம்னு முயற்சி பண்ணிருக்கறங்க இந்த நிகழ்ச்சியை இந்த இடத்தில் இவ்வளவு சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்கள் பேரையும் உங்களுக்கு சொல்றேன் நீங்க மனசார வாழ்க வளமுடன் சொல்லிக்கங்க இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்தவர் சிவ குருமூர்த்தி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்கங்க மூலிகை குடிநீர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க அவங்க திருமதி சாரதா மாதவன் அவர்கள் திருமதி பரிமளா வேலுச்சாமி அவர்கள் திருமதி உஷா சரவணன் அவர்கள் பாக்குமட்டை தட்டு கொடுத்தவங்க திரு வேலுச்சாமி அவர்கள் ராஜா அவர்கள் உணவு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணவங்க திருமதி பூங்கோதை அவர்கள் திரு நாகராஜன் அவர்கள் வீடியோ பதிவு செய்பவர்கள் ஆனந்தன் அவர்கள் நாட்டு சக்கரை 20 கிலோ கொடுத்து உதவிய திருமதி வாசுகி அவர்கள் தேங்காய் கொடுத்த திருமதி பரிமளா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வீரா ராஜேந்திரன் அவர்கள் மண் இயற்கையகம் கண்ணன்